பேர் பழனிசாமி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் கரூர், இப்போ கரூரில் இருக்கிறேன். சிவாய ஆறுமுக அரங்கமகாதேசிக ஆய நமகுணம. குரு அருளாலே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அரங்கர் டிவி நேயர்களுக்கும் உலக மக்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கோடான கூடி நன்றி. குருவோட பெருமையை பேசணுங்கிறது பல கோடி ஜென்மங்களுக்கு நாம் ஏதாவது தவம் இருந்தால் தான் சிந்தனையே கிடைக்கும். அப்புறம் நம்ம இங்கே வருதுங்கிற புண்ணியமும் அவங்க அருள் இருந்தால் தான் இங்கே வர முடியும். அப்படி வந்தும் இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஞானிகள் பெருமையை சொல்லணும்னா கண்டிப்பாக புண்ணிய பலம் இருக்கணும். அப்போ இந்த புண்ணிய பலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மம் செய்ய சொல்கிறாங்க. குரு குருவிட்ட ஆசி வேணும்னாவே தர்ம சிந்தனை வேணுங்கிறாங்க. அப்போ தர்ம சிந்தனையை வந்து செயல்படும் போது தான் உடனே செஞ்சுட்டு எதிர்பார்க்க முடியாது. குருவுக்கிட்டெல்லாம் நம்ம தர்மத்தை செஞ்சுட்டு நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமாண்ணா அப்படின்னு கிடைக்காது. ஏன்னா நம்ம செஞ்ச ஊழ்வினையும் கர்மவினையும் பல ஜென்மங்களில் செஞ்சது இங்கே குருவுக்கிட்ட வரும்போது அது முன்னே நின்று நம்மளை தடுக்கும். அதையும் மீறி குருவுக்கிட்ட பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அவங்க கொடுக்குற வைராக்கியம் அவங்க கொடுக்குற அருளும் தான். அந்த நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு இப்போ கரூர் கிளையிலேருந்து வந்திருக்கிறோம். தொண்டு அங்கே அன்னதான அறப்பணிகள் ஞான திருப்படி புக்கெல்லாம் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இதை ஒரு சேவையாக 4-5 வருஷமாக அந்த இடத்துல செய்யக்கூடிய வாய்ப்பு ஐயா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் கிளையில் வந்து ஒரு 10 வருஷம் இந்த சேவையை செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் வந்திருக்கிறோம். உலக மக்கள் எல்லாம் ஐயா சொல்லுவாங்க அருள்வரையில் உலகம் ஒரு அநித்தியம் அப்படிம்பாங்க. ஆனால் நித்தியம் அப்படின்னா யார் பிறவா நிலை பேர் நிலை அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க வந்து நித்தியம் அப்படிம்பாங்க. அப்படி நித்தியம் அப்படிங்கிறதுக்கு அழிவில்லாத ஒரு நிலை அப்படிங்கிறது ஐயா அருள்வரையிலேருந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த அருள்வரை குருநாதர் அருள்வரை ஒருத்தர் முழுக்க கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க பிறவி எடுத்ததோட புண்ணியத்தை ஒவ்வொரு மக்களுமே உணரலாம். அதை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அப்படி குருடும் குருடும் சேர்ந்து கூத்து பார்த்துட்டு இருட்டில் நடந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகி போயிடுது மனித வர்க்கத்துக்கு. அப்போ மனித வர்க்கம் இது கிடைச்சிது அப்படின்னா உலகத்தில் ஐயா சொல்கிறாங்க 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு ஒரு ஞானி வராங்க. அவங்க வந்து மக்கள் எல்லாம் ஜென்மத்தை கடைசி தேடணும் அவங்க அருள் பெற்றாங்கன்னா அவங்க வந்து பிறவி எடுத்தது ஒரு நோக்கத்தை அவங்க வந்து உணர்ந்து பக்தி செலுத்தி அந்த நிலையை அடையலாங்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உலகத்தில் போலிச்சாமியார்கள் கூட்டம் கணக்கில் அடங்காக கூடியிருக்குது. அதில் ஒரே ஒரு இடம் உண்மையான ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம ஓங்கார்குடியில் அசான் முருகப்பெருமான் அவங்க உடம்பில் சார்ந்து இருக்கிறதுனால அகத்திய பெருமான் அவங்க உடம்பில் சார்ந்து இருக்கிறதுனால நவகோடி சித்தர்கள்லாம் ஐயா கிட்ட இருந்து இங்கே நிலை நிறுத்தி இது 7ஆம் படை முருகப்பெருமான் சன்னிதானங்கிற ஒரு நிலையில் சித்தர்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் முக்கோடி தேவர்கள்லாம் சுவடி வாயிலாக நவகோள்கள்லேருந்து பஞ்சபாண்டவர்கள்லேருந்து எல்லாமே இந்த சுவடியில் சொல்கிறாங்க. வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குருநாதர்கிட்ட இப்படி முதுபெரும் ஞானிகள்லாம் வந்து தங்கியிருக்கிறாங்க. இந்த தர்ம பணியை செயல்படுறாங்க. இங்கே மனித வர்க்கத்து ஜென்மத்தை கடைக்கிறது குருநாதர் உடம்பில் சார்ந்திருந்து அவங்க சொற்குருவாக வந்து அவங்க வந்து சொற்குரு யாருன்னா வாழும் ஞானி தான். வாழும் ஞானி ஓங்கார்குடியில் ஆசான் தான். அவங்களோட சொற்குருவாக வந்து ஜோதியான ஞானிகள்லாம் வந்து அவங்க தேகத்தில் தங்கியிருந்து சொல்லக்கூடியதை சொல்லி செயல்படுத்த வேண்டியதை செயல்படுத்துகிறாங்க. இது உலகத்தில் வேறு எந்த 100 கோடி சராசரங்கள் எங்கே இருந்தாலும் இந்த நிலையை யாருக்கும் உணர முடியாது கேட்க முடியாது. இதிலையும் இந்த அணுக்கி குரு பக்தி செலுத்தி குருநாதர் திருவடியை வணங்கி அவங்க வந்து இந்த நெறியை கடைபிடிக்கும் போது தான் வந்திருக்கிறது கடவுள் ஒரு மானுட தோற்றம் எடுத்து அது அரங்க உருவத்தில் இங்கே உலக உயிர்களை காப்பாற்றி உலக பெருமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி உணர முடியும் அப்படின்னா அவங்க சிம்பிளாக அதை சுருக்கமாக சொல்லிடலாம். அவங்க ஒரு 131 ஞானிகள் போற்று தொகுப்பில் சித்தர் போற்று தொகுப்புன்னு ஒரு கைடு இருக்குது பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி. அதை ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் எங்கேயாவது போய் 10 நிமிஷம் உட்காந்துருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பக்கத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் எதை எடுத்து பார்த்தாலும் அதில் வேதம் தான். அதில் சொல்லப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் ஜென்மத்தை கடைத்திருந்தேன் அதை பார்த்து அதை படித்தாவே ஒருத்தனுக்கு பக்தி வந்துடும். அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஒரு 10-12 வருஷம் விடாத இந்த 131 சித்தர்களை வணங்குங்கப்பா வேறு எங்கேயும் அலைய வேண்டாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன நானே ஐயா ஆரம்ப காலத்தில் இங்கே வந்திருக்கும்போது ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது சித்தர் போட்டி தொகுப்பு சொல்கிறாங்க அட்டையை கொடுக்குறாங்க சொல்கிறதுனால எப்படி நமக்கு வரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் சிந்திச்சது உண்டு. ஆனாலும் சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அதை என்ன பண்ணி விடாபடியாக ஒரு 10-12 வருஷம் அந்த சித்தர் போட்டு தொகுப்பை காலை மாலை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் நமக்கு அதை படிக்கிறதுக்கு உண்டான நிலையெல்லாம் அப்புறம் தான் வந்தது. அதுக்கு முன்னாடி அதை படிக்கலாம்னு தெரியாது. படித்தாலும் பொருள் புரியாது. இந்த போற்றியை வந்து ஒரு 10-12 வருஷம் காலையில் 4:30-5 மணிக்கு எந்திரிக்கிற நேரத்துக்கு காலை கடன்மெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு விரிப்பில் உட்காந்து அந்த போற்றி ஒரு 10-12 வருஷம் நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டு வரும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா அதை படிக்கும்போது அதில் இருக்கிற பொருள்லாம் தெரியுது. அப்புறம் ஐயா சொல்கிற அருள்முறையெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா காதில் வந்து உழுவுது அதை கேட்குற மாதிரி சூழ்நிலை அந்த செல்லில் அது இது இங்கே ஒரு கேசட் எடுத்துக்கொண்டு போய் டிவியில் போட்டோம்னா இதெல்லாம் வந்து தானே அந்த சூழலெலாம் அமைது. குருநாதர் அருள்முறை கேட்கக்கூடிய
ஒரு நிலை சந்தர்ப்ப சூழ்நிலையும் வருது. இதை கேட்கும்போது தான் குருநாதர் வந்து நம்ம குருநாதர் மேலே பக்தி நமக்கு கிடைக்குது. இப்போ இதை பார்க்கும்போதே மறுபடியும் ஞான திருவடி வந்தது 2008. இந்த ஞான திருவடி எடுத்து அதை படிக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அருளுரையில் ஸ்பீச்சில் கேட்டதெல்லாம் அதில் அப்படியே இருக்குது. அப்போ படிக்க படிக்க இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவு நல்ல அதை பற்றி ஒரு உருக்கம் கிடைக்குது. இப்படி இருக்கும்போது இதை நான் இப்போ மக்கள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லாம் மாதம் ஒரு 10,000 புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 2010, 2011, 2012 எல்லாம் மாதம் ஒரு 10,000 பேர் இது மக்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டு செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றும் புரியாது. இது எப்படி போய் கொடுக்குறது, யார்கிட்ட கொடுக்குறது, எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. என்னமோ செய்ய சொல்லியிருக்கிறாங்க, போகலாம் கோயில் குளத்துக்கு போகலாம் பொதுமக்கள்கிட்ட போகலாம் அப்படின்னு அதை போய் சொல்லி அந்த அதில் இருக்கிறது என்னன்னு கேட்பாங்க. இது வந்து தினசரி 10-12,000 மக்கள் பசியாறு கூடிய இடம் கூங்காறு கூடியங்கிறது உலகத்துக்கே வந்து தர்மத்தை வழிகாட்டக்கூடிய தான். அதை வந்து இந்த சித்தர்கள் போட்டு தோப்பு சொன்னபோது தர்மம் செய்கிற வாய்ப்பு கிடைக்குங்கிறாங்க. இந்த குடும்பம் பார்த்திங்கன்னா பல ஜென்மங்களுக்கு இது வந்து புண்ணிய அமைன்னு சொல்கிறாங்க. அதனால் இதில் வந்து சித்தர்கள் போட்டு தொகுப்பு இருக்குது, அதை தினசரி காலை மாலை பாராயணம் பண்ணுங்க. இந்த நூல் வந்து உலக வேதம்னு ஒரு ஞானிகள் அதில் மாதாந்திர சுவடி வரும் அந்த ஒவ்வொரு புஸ்தகத்துலையுமே. அதில் ஒரு ஞானிகள்லாம் சுவடி படிக்கும்போது அதில் வருது அது என்ன, இந்த மாதிரி குருநாதரை தான் வணங்கணும் வணங்கணுனே அதில் எல்லா ஞானிகளோட ஆசையும் அருளும் அதில் வந்து வருது. அப்போ ஏதோ ஒரு ஞானி அந்த சுவடியில் இந்த ஞான திருவடியை மனித வர்க்கம் இதை தொட்டு வணங்கிட்டாங்கன்னா அவங்க மனித வர்க்கம் கடவுள் தன்மை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அது ஆனால் அனுபவத்திலேயே உண்மைதான். அந்த சித்தர் போட்டு தொகுப்பு ஒரு 10-12 வருஷம் மனிதன் வந்துட்டால் குருநாதர்கிட்ட ஆட்சியை பெற்று ஒரு ஜீச்சை பெற்று அந்த போற்றிய ஒரு 12 வருஷம் படிச்சுட்டாங்கன்னா அவங்க ஐயா அருள்வரையில் கூட சொல்லியிருப்பாங்க இவங்களாம் மிகப்பெரிய மகா மேரு, இவங்களெல்லாம் அப்படியே எம்மனை பலகாரம் பண்ணி வெண்ணெய் எடுத்து வெடுக்கணும் முழுக்கணுவீங்க. அவங்க திருவடியை யார் ஒருத்தர் எந்த எதாக இருந்தாலும் சரி அந்த 100 ஞானிகள் நாமத்தை யார் சொல்லணும்னாலும் சரி அவங்க நாமத்தை சொல்லிட்டாங்கன்னா அவங்க பிடிச்சிக்குவாங்க. அந்த 9 கோடி வர்க்கத்தில் யார் ஒரு நாமம் சொன்னாலும் அது வந்து ஆசான் அகத்தியிருக்கு சேரும் முருகப்பெருமானை போய் சேரேன். நீங்கள் ஒன்று தனியாக பண்ணு கூட இல்லை, சூழ்நிலை படிக்கிறது அந்த மாதிரி சொல்லி அருள்வரையில் சொல்லுவாங்க. அது அருள்வரை படிக்கும்போது அதெல்லாம் அப்படியே இருக்கும் அதை படிக்கும்போது. அப்புறம் இதை கேட்டுட்டு ஐயா என்ன பண்ணாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு ஏதாவது இந்த வியாழக்கிழமை இந்த மாதிரினாலும் ஆரம்ப காலத்திலே நூல் வந்த புதுசுலேயே தர்மம் செஞ்சு பழகுங்க அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு 2 பேர்த்துக்கு 1 பேர் தனி எப்படி செய்கிறது என்னங்கிறது தெரியாது. ஆனால் தர்மத்தை கொண்டு போய் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே 2 பேர், 4 பேர், 5 பேர் அப்படியே வாரத்தில் ஒரு 50 பேர், 100 பேர் இப்படியே செய்கிற ஒரு சூழ்நிலை அப்போவே அவங்க ஆசையும் அருளுமே அப்படியே தொண்டர்கள் அப்படியே உருவாகி அப்படியே வந்துட்டாங்க. அதுக்கு அந்த முன்னோடியாக இந்த நம்ம அம்மா மடத்தில் ரவி என்ன சுபாஷ் ராமூர்த்தி என்ன இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வெளியூர்லெல்லாம் வந்து இந்த தொண்டர்களுக்கெல்லாம் இந்த நூல் கொடுக்குறத சொல்லி கொடுக்குறது அன்னதானம் பண்ணால் இப்படி இப்படி எல்லாம் ஒரு வழியை காட்டிகிட்டு வருவாங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா வந்து வந்து எல்லாம் இப்படி சொல்லிட்டு வருவாங்க. இவங்கெல்லாம் பேசுனாங்களா பார்த்திங்கன்னா ஐயா கிட்ட பேசின மாதிரியே இருக்கும். இவங்கெல்லாம் அந்த குருநாதரை பற்றி பேசுனாங்களா, இவ்வளோ பெரிய விஷயம் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்களே, இதை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறது கடவுள். அப்புறம் வந்த ஒரு புக்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்களாம் தொண்டு செஞ்சு பழகுங்க அப்படிம்பாங்க. இதை இப்போ இந்த அனுபவத்தில் இன்றைக்கி இந்த உலக பெருமாள் எங்கே பார்த்தாலும் அதர்மா அட்டுழியும் கற்பழிப்பு கொலை கொள்ளை நாட்டில் அரசியலிருந்து மனிதர்கள் எல்லாமே ஒரு ஈனப்பிறப்பு தான், ஈன நிலை தான் மனிதர்கிட்ட இருக்கிற கொடுமையான நிலையை. இப்போ இதை வந்து இந்த ஞான திருவடியில் வர ஒரு அருளுரையை இதை வந்து கல்வி பாடத்தில் இப்போ 1வதுலேருந்து அவங்க ஒரு காலேஜ் கல்லூரி படி முடிக்கிற வரைக்குமே இந்த ஐயாவுடைய அருளுரை வந்து பாடக்கல்வியில் வந்துருச்சு அப்படின்னா உலக பெருமாற்றத்துக்கு இது ஒரு பெரிய வித்தாக இருக்குன்னு ஒரு பெரிய ஒரு சிந்தனையில் ஓடுது. இதை வந்து எப்படி இன்னும் சொல்லணும், இதை வந்து இப்போ குருநாதர் ஆசியில் எல்லா தொண்டர்களும் வேண்டி குருநாதர் அருளுரை பாடக புஸ்தகத்தில் படிக்கிறதுல 1வதுலேருந்து அது எல்கே எந்த படிப்பாக இருந்தாலும் சரி அந்த படிப்பில் குருநாதர் அருளுரை சாகா கல்விங்கிற தலைப்பில் இதில் வந்து பிஞ்சிலிருந்தே முதிர்ச்சி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இந்த அருளுரை பாடமாக வகுத்துட்டாங்கன்னா அரசாங்கமே இதை எடுத்து இது பாடமாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து குருநாதர் யாருன்னா உலக இந்த 730 கோடி மக்களுமே கூட உணரக்கூடிய நிலை ஒரு வாய்ப்பு அமையலாம், உலக பெருமாற்றத்துக்கு இதுவும் ஒரு பங்காக இருக்குது அப்படின்னு ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஞான திருவடிங்கிறது உலகத்துக்கு வேதம் அப்படின்னு நாங்களாம் சொல்கிற இடத்துல சொல்லுவோம். நீங்கள் எத்தனை எவ்வளோ பெரிய நூல் படித்தாலும் எவ்வளோ பெரிய ஆன்மீகம் கற்றுக்கிட்டாலும் எந்த ஆன்மீகத்தில் இருந்தாலும் பிறந்துருவாங்க இறந்துருவாங்க, வாழ்வாங்க இறந்துருவாங்க. ஆனால் சாகா கலை ஒன்று சாகா நெறியில் இருக்கிறாங்கன்னா உலகத்தில் இந்த 750 கோடி மக்களில் மனித தோற்றத்தில் முருகப்பெருமான் வந்து அரங்கராக இங்கே இருக்கிறாங்க. வாய்ப்புள்ள மக்கள் இந்த ஞான திருவடி போற்றிய கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும்
குறைஞ்சது ஒரு ஆறு வருஷம் தினசரி பாராயணத்தில் இதை பாராயணம் பண்ணி குருக்கிட்ட ஆசி பெற்றாங்கன்னா நாம் பிறவி எடுத்ததோட நோக்கம் மனிதர்களுக்கு அது பெரிய முழு சாராம்சமாக போய் சேரும், அவங்களும் ஜென்மத்தை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஆசான் தான் அந்த நெறியெல்லாம் அமைத்து இது வந்து உலக பெருமாற்றத்தில் இது வந்து இதுதான் இது மட்டுமே உண்மையான ஆன்மீகம், உலகத்தில் மற்றது எல்லாம் பொய் அப்படிங்கிற ஒரு சூழல் இந்த ஞான திருவடி அருளுரலியும் இந்த ஞான திருவடி போற்றி இந்த ரெண்டு விஷயம் மக்கள் ஒன்று கடைபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு மேலே தர்மம் செய்கிறதுக்கு கேட்டாங்களே அவங்கவுங்களுக்கு சூழ்நிலை பொருளாதாரம் எல்லாமே அமைச்சு அவங்கவுங்களையும் அந்த வாய்ப்பு கொடுத்துருவாங்க. இது அனுபவத்தில் இது நமக்கெல்லாம் ஒரு சூழலில் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிறதா ஒரு உணர்வு அது செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த வாய்ப்பு வந்து குருநாதர் உலகமெல்லாம் உண்மையான ஆன்மீகம்னா ஞானிகள் திருவடி பூஜை தான், அதுவும் உண்மையான ஆன்மீகத்தை கற்றுக்கணும்னா நாம் வாழ்கிற காலத்தில் ஒரு வாழும் குரு இந்த 750 கோடி மக்களில் பிறவியை வென்று மரணத்தை வென்று யமனை வென்று ஜோதிஷ நிலை பெற்று மனித தேகத்தோட மக்களுக்கு காட்சியும் ஆட்சியும் கொடுத்து அவங்க வந்து உலகத்தையே மனிதர்கள் ஆட்சி என்னென்ன நீக்கிடணும், மனிதர்கள் ஆட்சி நீக்கினா தான் மகான்கள் ஆட்சி மலரணும் அப்படின்ட்டு ஓம் திருமுருக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. ஓங்காரக்குடியில் ஆசான் அருளாட்சியும் அரசாட்சியும் நடத்தணும், முருகப்பெருமானே உலகை ஆளணும், ஓங்காரக்குடியில் உலகத்தை ஆழ்ந்து உலக மக்களுக்கு ஞானிகள் திருவடி பூஜை தான் உண்மையான வழிபாடு என்று உலகம் உணர்வதற்கு ஆசான் அருள் செய்ய வேண்டும் என்று எல்லாம் அல்ல முருகப்பெருமான் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக்கிறோம். எல்லா ஊர்லேயும் ஐயா வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க தொண்டு செய்கிறதுக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரு 10 பேர் போய் இந்த தொண்டு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் ஞானத்தினுடைய. இப்போ மாதிரி நமக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு 10 வருஷம் தொண்டு செய்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இப்போ கரூரில் 4-5 வருஷமாக நம்ம ரவி எண்ணம் மூலிமா அந்த தொண்டு அமைஞ்சு அதை செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லி ஆசான் திருவடிக்கு மிகவும் மிகவும் நன்றி மறவாயில் தான் ஆசான் திருவடி கொத்தடிமையாக இருந்து தொண்டு செய்யணும்னு வேண்டி விரும்பி வேண்டுகிறோம். ஓம் முருக ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓங்காரக்குடியில் ஆசான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு கோடான கோடி நன்றி. அரங்கர் டிவிக்கு மேலும் மேலும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்து ஆசான் ஆசியை அனைவரும் பெற்று இன்புற்று வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்வோமாக. ஓம் முருகா. Thank you.